ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ரெட்மி நோட் 12 சீரிஸ் இந்த ஒரு மொபைலை பார்த்தீங்கன்னா லான்ச் பார்த்தீங்கன்னா வந்து 27 அக்டோபர் வந்து லான்ச் பண்ணுறாங்க சைனாவில். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இதில் என்னென்னலாம் கொடுத்துருங்க, நிறைய இதை பற்றின லீக்ஸ் ஆச்சு. ஸோ இதை பற்றி உங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடுகளை போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இதோட டிசைன்லேருந்து வரையில ரெட்மி நோட் 12 ப்ரோ, ஓகேங்களா? ஸோ நோட் 12 ப்ரோ உடைய டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்க போது. இப்போ தான் ஜஸ்ட் நான் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லீக் ஆகுச்சு. ஸோ அவங்க டீசர் வந்து ஆஃபீஸில் வந்து ட்விட்டரில் வந்து ட்வீட் பண்ணாங்க. ஸோ அதை உங்களுக்கு காமிச்சுக்கிறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரியல்மி 9 அந்த மாதிரி ஒரு சீரீஸில் உள்ள மாதிரி தான் இருக்குது. ஸோ உண்மையிலே வந்து டிசைன் வைஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்குது, நல்லாவே இருக்குது, ஒரு ஆள் பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ டிசைன் ரெட்மி நோட் 12 ப்ரோ இந்த மாதிரி தான் இருக்க போது, நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரெட்மி நோட் 12 ப்ரோடைய ஸோ கேமராவும் பார்த்திங்கன்னா வந்து டீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சோனி IMX766 சென்சாரோட வருமா, ஓஐ சப்போர்ட்டோட இது, வித் 50 MP ப்ரைமரி கேமரா, ஓகேங்களா? ஸோ இதுவும் டீசரில் வந்து டீஸ் பண்ணாங்க. ஸோ அதை அப்படியே நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்ம போட்டாச்சு, ஒரு வேறு லெவல்னு சொல்லலாம். ஸோ உண்மையிலே வந்து கேமரா வந்து சோனி கேமரா இந்த வாட்டி உங்களுக்கு ரெட்மி நோட் 12 ப்ரோவில் கிடைக்கிதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கேமரா கட் அவுட் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்க போது. ஸோ ரெட்மி நோட் 12 ப்ரோ, ஓகேங்களா? ஸோ மற்றபடி ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ்ஸில் எப்படி இருக்குன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மொத்தம் 3 சீரீஸ் கொண்டு வருவாங்களாம் ரெட்மி நோட் 12 ப்ரோ 12 ப்ரோ ப்ளஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதோடைய டிசைன் எல்லாம் இப்போதைக்கு வந்து லீக் பண்ணலை, 27 அக்டோபர் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்போ பார்க்கலாங்க அதோடைய டிசைன் எப்படி இருக்குது. ஸோ இப்போதைக்கு நோட் 12 ப்ரோ டிசைன் மட்டும் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லீக் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபார்மன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா டெக் டைமென்சிட்டி 1080, ஓகேங்களா? ஸோ ஆஃபீஸெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரெட்மி நோட் 12 சீரீஸ்க்கு. உண்மையிலே வந்து நோட் 12 ப்ரோ நோட் 12 ப்ரோ ப்ளஸ்ஸுக்கெல்லாம் வந்து டைமென்சிட்டி 1080 தான் வந்து கொடுக்க போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் எந்த குறையும் இல்லை. நோட் 12 மட்டும் ஸோ எப்படின்னு தெரில. ஸோ மேபி டைமென்சிட்டி 920 வந்து அதில் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதை பற்றி பேசுறதில்ல, பட் நோட் ப்ரோ சீரிஸ், ஓகேங்களா, பொதுவாக வந்து ப்ரோ சீரீஸ்க்கு டைமென்சிட்டி 1080 வந்து கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் நல்லாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து வித் ஆண்ட்ராய்ட் 13 தான் வரும். ஸோ நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாங்க, நல்ல ஒரு சிப்செட்டு. டைமென்சிட்டி 920 கம்பேர் பண்ணல ஒரு பெரிய அப்கிரேடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட் 12 ப்ரோ ப்ளஸ்ஸு, ஓகேங்களா? ஸோ அதில் மேபி 200 MP ப்ரைமரி கேமரா கொண்டு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்டா இந்த ஒரு டைமென்சிட்டி 1080 இருக்குது இல்லையா? ஸோ மீடியா டெக் இந்த டைமென்சிட்டி 1080 வந்து 200 MP அளவுக்கு கேமரா வந்து கெப்பாசிட்டி இருக்குது தான். ஸோ அதனால் வந்து மேபி வந்து ப்ரோ ப்ளஸ் வேரியண்ட்டில் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளே அப்படின்னு வரையில் உங்களுக்கு பார்த்தோன்னா ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ்ஸில் ஸோ கன்ஃபார்ம்டு ஆச்சு, ஓகேங்களா? ஸோ டிசைன் பார்க்க வந்து டீஸ் பண்ணும்ல, அந்த டீசர்லேருந்து பார்த்தோன்னா வந்து கேவ் டிஸ்பிளே இருக்குது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய வெப்சைட்டு, குளோபல் அளவுக்கு பெரிய வெப்சைட்டு. ஸோ அவங்க வந்து டீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் பார்த்தோன்னா வந்து கன்ஃபார்ம் ஆன ஒரு லீக்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ கேவ் டிஸ்பிளே இந்த ஒட்டி நோட் 12 ப்ரோ ப்ளஸ்ஸில் வந்து இருக்கும் அப்படிமாதிரி சொல்லிக்கிறாங்க. அதை சர்க்கிள் பண்ணி மார்க் பண்ணி காமிச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வித் ஆம்லெட் பேனல், ஸோ கேவ் டிஸ்பிளே, ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நோட் 12 ப்ரோ ப்ளஸ்ஸில் கேவ் டிஸ்பிளே இருக்குமாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரெட்மி நோட் 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67 வாட்டுக்கான ஃபாச்சர் சப்போர்ட்டும், நோட் 12 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வாட்டுக்கான ஃபாச்சர் சப்போர்ட்டும், ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 210 வாட்டுக்கான ஃபாச்சரிங் சப்போர்ட், ஓகேங்களா? இது பற்றி கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ பேட்டரி வைஸ் ஃபாச்சரிங் சப்போர்ட்டு, ஸோ சார்ஜரோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸில் எங்களுக்கு இது வரும். ஸோ அதில் வந்து ஃபாச்சரிங் சப்போர்ட் என்னென்ன எந்தெந்த மொபைலுக்குன்னு சொல்லி அதையும் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இது அக்டோபர் 27 அன்றைக்கி வந்து சைனாவில் லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சைனா லான்ச் பண்ணிட்டாலே இந்தியாவில் டக்குன்னு லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நவம்பர் மந்த் வந்து நம்ம சைனா இந்தியாவில் வந்து எதிர்பார்க்கலாங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வந்து 20,000 அந்த ஒரு ரேஞ்சிலேருந்து மேபி ஸ்டார்ட் ஆகுது, நிறைய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.